நீங்க கோட் படம் பாத்தீங்களா, அதுல விஜய் வந்து கேட்டப்ல விஜய் வருவா மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கழுத்துல இருந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணுவோம்ல, இதை நீங்க கவனிச்சிங்களா? இது என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஹாலிவுட்ல டாம் குரூஸ் நடிச்ச மிஷன் இம்பாசிபிள் இந்த பட சீரீஸ்ல இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்டிக்கர் என்ன அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணி, அப்படி அந்த படம் பார்க்காதவங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 3 இதுல ஒரு 10 நிமிஷம் அந்த சீன் நடக்கும். அதாவது வில்லனை வந்து கிட்னாப் பண்றதுக்கான ஒரு சீன் நடக்கும். ஒரு பார்ட்டி கால தான் அந்த வில்லன் அங்க வந்து சுத்திட்டு இருப்பாப்ல. அப்போ வில்லனை கிட்னாப் பண்ற அந்த டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பார்ட்டி ஹாலுக்குள்ளார போகும். அந்த பொண்ணு கையில இருக்கிற மேக்கப் கிட், அதுல வந்து கண்ணாடி, அது கண்ணாடி கிடையாது ஒரு கேமரா. அந்த கேமரா மூலமா வில்லனை பல ஆங்கில போட்டோ எடுத்து அவங்களுடைய டீமுக்கு, அந்த டீம்ல இருக்கிறவங்க அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணி அவங்க கிட்ட 3D பிரிண்டர் ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின் மூலமா அந்த வில்லனோட ஃபேஸ மாஸ்க ரெடி பண்ண, ரெடியான மாஸ்க வந்து டாம் குரூஸோட ஃபேஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது படத்தோட ஹீரோ அவருடைய தலையில அந்த மாஸ்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவருடைய கழுத்துல ஒரு லேபிள் மாதிரி ஒன்னு ஒட்டுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்லன் வந்து பாத்ரூமுக்கு வருவாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து கன் பாயிண்ட்ல வில்லனை மடக்கி பிடிப்பாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ்ல இருக்கிற ஒரு கார்டை எடுத்து அவனுடைய ஃபேஸுக்கு நேரம் நீட்டி இதுல இருக்கிறத நீ படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டுல பாத்தீங்கன்னா சின்னதா ரவுண்டா ஒன்னு இருக்கும், அதாவது ஒரு ரிசீவர் மாதிரி. அந்த ரிசீவர் என்ன பண்ணா இவனுடைய வாய்ஸ் அவனுடைய டீமுக்கு இது வந்து அனுப்பும். அவங்க அந்த வாய்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ண அந்த வாய்ஸ் டாம் குரூஸ் கழுத்துல ஒட்டி இருக்கிற அந்த லேபிள், அதாவது அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் அந்த சிப்பு, அந்த சிப்புக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து நார்மலான வாய்ஸ்ல தான் பேசுவாரு. ஆனா வாயில இருந்து வர அந்த ரிலீஸ் ஆகிற வாய்ஸ் பாத்தீங்கன்னா வில்லனோட வாய்ஸ் ஆகும். சோ ஃபேஸ்க்கு வந்து மாஸ்க் மாட்டியாச்சு, வாய்ஸ்க்கு வந்து என்ன பண்றது? அதுக்காக தான் இந்த ஒரு டெக்னிக்ல அவங்க வந்து அந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டெக்னிக்ல தான் கோட் படத்திலையும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.